हाई फ्रेंड्स वेलकम टू वल्लिमै टीवी இன்னைக்கு வந்து ரொம்ப டிஃபரண்டான ஒரு டிஷ் பார்க்க போறோம் என்ன அப்படினா நம்மளோட முன்னோர்கள்லாம் கேஸே இல்லாம எப்படி எல்லாம் செஞ்சிருப்பாங்க அந்த அதுல வந்து ஒண்ணே ஒன்னு பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா இருக்கும் இத ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம் 1 மினிட் இருந்தா போடுங்க நீங்க கேஸ் ஸ்டவ்வை பத்த வைக்காம ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி தான் இது பச்சடி அப்படி பச்சடி வெரைட்டி சோ வந்து இது புளி பச்சடின்னு சொல்லலாம் சோ வந்து வாங்க வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट वो नाम वो वे इंग्रीडियंट वंगय अल्त वो अंड मिग वेग अंड पू अब पुल वो तर वे वो इवेदा रोम ईसिया से पुल तर वेवाल उपचर सो वो एप्डी से पाकल फर्स्ट पूंदु इतमी गोदल एल वीटलें कंपा ईसिया से नाम पूंदे उदल ना नसुक वचिकल पूंद वो कोलस्ट्रा कंट्रोल पड़कू तमें नया सापालों नम्बर एं सैड एफक्टमेंद रे सूपरान और डिश् निजमे सम टेस्टा नहीं ट्रे पड़ी पांग இன்ன பூண்டு நசுக்கி வெச்சுக்கலாம் அப்புறம் வேற என்ன கண்டிரோ பண்ணு நசுக்கிய பூண்டு ஒரு பவுல்ல போட்டுக்கலாம் அண்ட் கட் பண்ணி வெச்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நம்ம புளி தண்ணில ஊறி வெச்சிருக்கோம் பாத்தீங்களா அது நல்லா பிசைஞ்சு வெச்சுக்கலாம் இது தேவையானால உப்பு போட்டுறோம் அண்ட் வந்து மிளகாய்க்குமே கொலஸ்ட்ரால் கன்ட்ரோல் பண்ற தன்மை இருக்கு சோ இன்னும் நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் இந்த ரொம்ப டிஃபரண்டான ஒரு மிளகாய் பச்சடி தான் நாம இப்ப பாத்துட்டு இருக்கோம் சோ நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் நாம இப்ப ஏற்கனவே இந்த தண்ணி வந்து ஊறி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த தண்ணி மட்டும் ஊத்திக்கலாம் அந்த புளி எல்லாம் போக கூடாது அந்த புளி ஊறி வச்சிருந்த தண்ணி மட்டும் யூஸ் பண்ணலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் இது நம்ம பிசைஞ்சிட்டு இருக்கும்போது ரொம்ப சூப்பரா ஒரு மணம் கிடைக்கும் இது வந்து ரொம்ப எளிமையா நம்ம செஞ்சிரலாம் இந்த புளி வந்து நாம யூஸ் பண்ண மாட்டோம் நல்லா பிசைஞ்சி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது சம்மியா ஸ்மெல் வரும் நல்லா மிளகாய் எல்லாம் நசுங்குற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி பேசிக்கலாம் அவ்வளவுதாங்க நம்ம ரொம்ப சிம்பிளா செஞ்ச மிளகாய் பச்சடி ரெடி இந்த அந்த காலத்துல எல்லாம் மழை காலத்துல நான் அவங்க காய்கறி எல்லாம் யூஸ் பண்ணாம ரொம்ப ஈஸியா நம்ம அதை செய்வாங்க சோ நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க அவ்வளோதாங்க நம்ம ரொம்ப சிம்பிளா செஞ்ச சூப்பரான ஒரு டிஷ் ரெடிங்க நம்ம நான் இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான டிஃபரண்டான டிஷ்லாம் நீங்க வந்து இதுவரை எங்கயோ பார்த்திருக்க மாட்டீங்க அவ்வளோவா சோ வந்து இந்த மாதிரி வலிமை தீயில வந்து நம்ம ரொம்ப சூப்பரா வந்து நம்ம நிறைய டிஷஸ்லாம் பண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கும் நிஜமாவே இது நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்திருக்கேன் ஏற்கனவே சோ அதனால ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி டேஸ்டான டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ்லாம் பார்க்கறதுக்காக வலிமை டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுங்க உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது
நீங்கள் செஞ்ச கொஞ்ச நேரத்தை சூப்பராக காலி ஆக போகுது. பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான